ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுசி வெஜ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டூ இன் ஒன் சாம்பார் ரெசிபி ஸோ இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்கங்க தேவையானது தோரம்பருப்பு பாசி பருப்பு அதே போல் சாம்பார் பவுட்ரு உப்பு புளி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காய்கறி வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு அதே போல் கத்திரிக்காய் அவரைக்காய் கேரட் எடுத்திருக்கேன் நீங்கள் இதோட எக்ஸஸாக வந்து முருங்கைக்காய் இல்லை சவுச்சோவு ஆட் பண்ணிக்கலாம் புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் ஊற வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊற வச்சுக்கோங்க தக்காளி வெங்காயம் வேண்டாம் ஸோ இப்போ எல்லாத்தையும் கரைச்சி புளியை கரைச்சி அந்த காய்கறியில் ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாப்படி அதாவது சாம்பார் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவு பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன் மஞ்சத்தூள் நம்ம வேண்டாம் நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து சாம்பார் பவுடர்லையும் ஆட் பண்ணியிருப்போம் அது இல்லாமல் பருப்புலேயும் வந்து மஞ்சள் போட்டு தான் வேக வைக்க போகிறோம் மஞ்சள் தூள் போட்டு அதனால அது கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து தேவையான அளவு வந்து நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதையும் கரெக்டாக போட்டுருங்க உப்பு அப்புறம் வேணும் அப்படின்னா நம்ம ஹாஃப் இதில் பண்ணும்போது சாப்பிட்டு பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து பருப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கப்பு வந்து தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் கால் கப்பு வந்து பாசி பருப்பு இதோட ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் தூள் இதோட ஆட் பண்ணி நல்லா தண்ணியை ஃபுல்லாக விட்டுருங்க நல்லா அது மலர்ந்து வேகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நீங்கள் குக்கரில் வேக வச்சாலும் சரி இல்லை சாதத்தோட மேலே வச்சு வேக வச்சாலும் சரி ஸோ இப்போ வந்து இதை எடுத்துக்கோங்க நல்லா வந்து கடைஞ்சுக்கோங்க பருப்பை வச்சிருங்க கடைஞ்சி நல்லா வச்சிருங்க சாம்பாருக்கு ஊற்றுற மாதிரி ஸோ நம்ம வந்து காய்கள்லாம் வந்து ஒரு அரை இது வெந்துருச்சா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அதில் வந்து ஊற்ற போகிறோம் ஸோ காய் வந்து அரை இது வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை ஊற்றிடுங்க ஃபுல்லாக ஊற்றி எல்லா இடத்துக்கும் இது பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பருப்பு உங்களுக்கு பருப்பு சாதம் சாப்பிட்ணுன்னாலும் இதே பருப்பில் கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு பருப்பு சாதம் சாப்பிட்றதுக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க விட்டிங்கன்னா கரெக்டான பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் சாம்பார் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் பருப்பு மட்டும் வெந்துருச்சுன்னா ரொம்பவே ஈஸி ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது காலையில் உங்களுக்கு டிஃபனுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் மத்தியான சாப்பாடுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு நம்ம வந்து கடுகும் வெந்தயமும் தாளித்து கொட்டிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால நீங்கள் காலையில் செஞ்சீங்கன்னா நைட் வரையும் கெடாமையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாம்பார் ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாரும் இந்த சாம்பார் ஒரு டைம் செஞ்சு பாருங்க யூ